எங்கள் தோட்டத்தில் காய்ச்சி கடாரங்கால தான் நான் ஊருக்கு அவங்களுக்கு இப்போ செஞ்சு காமிக்க போகிறேன். பாருங்க, இன்னும் இதெல்லாம் கொஞ்சம் காயாக தான் இருக்குது. பாருங்கள், பழுத்து இன்னும் வரல. இன்னும் அங்கே ரெண்டு இருக்குது, மூணு இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க, நம்ம இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி கடாரங்காய் ஊருக்காய் எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். கடாரங்காய் ஊருக்காய் செய்கிறதுக்கு மூணு கடாரங்காய் எடுத்துங்க. ஒன்று அம்மா அரிஞ்சு வச்சுருக்காங்க, ரெண்டு இருக்குது. இதே சைஸில் மூணு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உப்பு போட்டு அரிஞ்சு தண்ணி ஊற்றி, அதாவது நிலையிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. வச்சு நாலு நாள் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும். மீதி செய்யும் போது நான் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி உப்பு வந்து நல்லா சுள்ளுண்டு இருக்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நிலையிற அளவுக்கு வச்சுக்கணும். பாருங்கள், ரொம்பவும் இல்லாமல் ஜாஸ்தி இல்லாமல் இது நிலையிற அளவுக்கு இருந்தால் போதும். வெயிலில் ஒரு நாலு நாளைக்கு காய வச்சு இதை எடுத்துக்கணும். நம்ம ஊருக்காய் வந்து நம்ம காய வச்சு வெயிலில் வச்சுருந்தோம் இல்லையா, நாலு நாள் கழித்து நம்ம எடுத்துருக்கோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், எப்படி காஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி அளவுக்கு நாலு நாள் நம்ம வந்து காய வச்சு ஊருக்காய் எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து ஊருக்காய் செய்கிறதுக்கு பொருள் பார்த்துக்கலாம். பாருங்கள், 25 வடமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். வறுத்து வெறும் எண்ணெய் சட்டியில் வந்து எண்ணெய் ஆயில் ஊற்றாமல் வறுத்து 25 பட்டை மிளகாய் வறுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் கடலை பருப்பு வறுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் வெந்தயம் வறுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூண்டு 10 பல் தட்டி வச்சுருக்கேன். அது வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். கடுகு எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயம், வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இது மூணையும் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இது மூணையும் நம்ம இப்போ பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பட்டை மிளகாய், கடலைப்பருப்பு, வெந்திய மூணையும் வறுத்து எடுத்து வச்சு பாருங்கள். இந்தமாரி குறை குறைப்பாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் வந்து இப்போ பேனை வச்சாச்சு. 300 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றி, செக்கெண்ணெய் ஊற்றி நான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா சூடாகி நம்ம இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். நம்ம கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பூண்டு நான் தட்டி வச்சுருந்தோம் இல்லையா, 10 பல் அது போட்டுக்கலாம். நான் 300 கிராம் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய். உங்களுக்கு 10 இல்லைன்னா மேலே வந்து, உங்களுக்கு கடலெண்ணெய் இருந்தாலும் கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் ஆயில் 10 இல்லைன்னா மேலே கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு கடைசியாக கொஞ்சம் வந்து நீங்கள் மேலே ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பட்டை மிளகாய், வெந்தயம் அதெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் போடும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா கருகிடும், அப்புறம் கசுப்பு தன்மை வந்துடும். அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஊறுகாய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, காஞ்சி பாருங்கள். சில பேர் வந்து சீக்கிரமாக செய்யணுங்கிறதுக்காக வந்து அரிஞ்சு உடனே கட் பண்ணி இதுமாரி குக்கரையோ இல்லை இட்லி செட்டிலையோ போட்டு வேக வச்சு செய்வாங்க. அது வந்து உடனே நம்மளுக்கு கசப்புத்தன்மை வந்துடும். அந்த தோலில் உள்ள கசப்புத்தன்மை வந்து நம்மளுக்கு வந்துடும். அது நல்லா இருக்காது. நம்ம கொஞ்சம் பொறுமையாக செஞ்சாலும் உங்களுக்கு இது வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். இது வந்து நம்ம சும்மா கூட அது மாதிரி ஊறுகாவை வந்து நம்ம தயிர் சாதம், லெமன் சாதம் இதுக்கெல்லாம் எடுத்து சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இந்தமாதிரி சிம்மில் வச்சு கொட்டிக்கோங்க, இல்லைன்னா வந்து அது கருகிடும். உப்பு வந்து நான் இதில் கரெக்டாக போட்டிருக்கேன். உங்களுக்கு 10 இல்லைன்னா டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு மேலே கொஞ்சம் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா உப்பு இல்லைன்னா வந்து ஊறுகாய்க்கு வந்து உப்பு கொஞ்சம் திட்டமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில், நார்மல் வந்து சிம்மில் தான் வச்சுக்கணும். நல்லா இது வந்து கொதிக்கலாம் கூடாது, நல்லா ஹீட்டாகி சூடு வருது பாருங்கள். அந்த டயத்தில் வந்து இதை ஆஃப் பண்ணி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்குன்னு. நான் வந்து இது சர்க்கரை போடல, வெல்லம் சில பேர் போடுவாங்க, நான் இது போடல. உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. மேலே கொஞ்சம் இறக்கும் போது இது நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இது ரெடி பண்ணோன்னே கொஞ்சம் வெயிலில் வச்சு 2 நாள் காய வச்சு இப்படி இப்படியே எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். வச்சு ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வெயிலில் எடுத்து வைக்க சொல்கிறோன்னா அப்போ தான் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். 1 வருஷம் இல்லை உங்களுக்கு அப்படியே இந்த ஊறுகாய் இருக்கும்.
ஆனா வந்து தண்ணி எல்லாம் ஊத்த கூடாது, தண்ணி எல்லாம் ஊத்தினா கெட்டு போய்டும் ஊர்க்கா. நீங்க வந்து பாட்டில்ல வந்து ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் கம்மியா இருக்கு, கொஞ்சம் நல்லா நான் வந்து மேல கொஞ்சம் ஊத்திக்கிறேன். நான் உப்பு வந்து நார்மலா போட்டுர்க்கேன், உங்களுக்கு பத்தலனா கொஞ்சம் போட்டுக்கங்க. காரமும் அதே மாதிரி கொஞ்சம் நார்மல் காரம் தான் நான் போட்டுர்க்கேன். உங்களுக்கு அப்படி வந்து காரம் கூட சாப்பிடுறவங்களா இருந்தா 2 ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் மேல ஆட் பண்ணிக்கங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வரப்பு கொடுக்கும், நல்லா இருக்கும், கெட்டு போகாது. நீங்க வந்து இப்ப பாட்டில்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறீங்க இல்லையா, அது சின்ன பாட்டில யூஸ் பண்றதுக்கு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதே ஸ்பூன் வந்து ஈர ஸ்பூன்லாம் போட்டா உங்களுக்கு வந்து ஊறுகாய் வந்து கெட்டு போயிடும். அதனால எடுக்கிறப்ப மட்டும் அந்த ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க லைட்டா பபுள் வருது பாத்தீங்களா ஊறுகாயில. இந்த டைத்துல வந்து நீங்க ஆஃப் பண்ணிடுங்க, நல்லா கிளறி விட்டு இதை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. நமக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாம். ஊறுகாய் பார்த்தீங்களா, நம்ம ஊறுகாய் இப்போ ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பாருங்க. இப்போ வேறு பவுலுக்கு மாற்றியாச்சு. நம்ம ஊறுகாய் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்படி ஓரத்தெல்லாம் ஆயிலெலாம் வந்து இப்படியே ரெட்னிஷாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஊறுகாய் வந்து தயிர் சாதம், லெமன் சாதம், பரோட்டா கூட நான் சாப்பிடுவேன். சப்பாத்திக்கெலாம் செம்மையாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். பை.